மாணவர்களுக்கு தேவையற்ற சிரமத்தை குறைக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டு எளிமைப்படுத்தப்படும் என தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தின் தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் கழக அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லியோனி, அறிவியல் பாடங்களை மாணவர்கள் எளிமையாகவும் இனிமையாகவும் படிக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றார். என்னுடைய பிசிக்ஸ் வகுப்புகள் வந்து மாணவர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. காரணம் வந்து இப்ப உந்தமாறா கோட்பாடு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு லெசனை நான் நடத்தும் பொழுது, எங்க திண்டுக்கல்ல நடந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை, காமெடியான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அந்த பாடத்துக்குள்ள போவேன். ஒரு பஸ்ஸை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நல்ல இறக்கமா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல நிப்பாட்டியிருக்காங்க. அந்த பஸ் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்க பஸ்னால டயர்ல ரெண்டு கட்டைய வச்சுட்டு டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிக்க போவாங்க. அன்னைக்குன்னு அந்த கட்டை வைக்காம டீ குடிக்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு குண்டா இருக்கிற ஒரு அம்மா அந்த பஸ்ஸில் கஷ்டப்பட்டு இழுத்து ஏறி டங்குன்னு உட்காந்துச்சு. அந்த பஸ் ஒரு மூவ் ஆகி அப்படியே அதுவாக நகர ஆரம்பிச்சிருச்சு. நகண்டு நேராக திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வந்து ஒரு பொரியல் கடை, அவர் அந்த மேஜையில் பொரியலில் பொட்டுக்கல்லாம் வச்சு மூடி கயிறில் கட்டி வச்சுருந்து அடியில் படுத்திருக்கார் அவர். அவரை நோக்கி அந்த பஸ் வந்து நேராக மோத போய் அவர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டார். பொட்டுக்கல்ல பொரியலில் பூரா அப்படியே சிந்திருச்சு. அப்போ நாங்கள் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் வர்றப்ப, ஆஹா பொரியலில் ஃப்ரீயாக கிடைக்கிறாண்டி அள்ளி பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம். இந்த சம்பவத்தை சொன்னோன்னா மாணவர்கள் சத்தமாக சிரிப்பாங்க. ஆனால் அதுலேருந்து என்னுடைய சப்ஜெக்டுக்கு நான் வருவேன். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு குண்டாக இருக்கிற ஒரு அம்மா மேலே ஏறினதுனால தான் அந்த பஸ் வந்து நகண்டுச்சு. அந்த பஸ்ஸு அசைஞ்சதுனால தான் நின்றுட்டு இருந்த பஸ்ஸு அசைஞ்சிச்சு. அப்போ ஒரு இடத்துல வந்து ஃபோர்ஸ் உருவாகணும் அப்படின்னு சொன்னால், எடையும் வெலாசிட்டி, அதாவது மாஸ் அண்ட் வெலாசிட்டி இருந்தால் தான் ஒரு இடத்துல ஃபோர்ஸ் உருவாகும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை இந்த காமெடியான சம்பவத்தை சொல்லி நான் நடத்துவேன். அதனால் என்னுடைய ஃபிசிக்ஸ் கிளாஸே போய் மகிழ்ச்சியாக இருக்கான். பாடநூல்களில் மாணவர்கள் விரும்பி மகிழ்ச்சியாக எளிமையாக ஒரு பாடநூலை எடுத்தவுடன் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு அந்த நூலை மாற்றி தர வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். மாண்புமிகு முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக, அதாவது ஒரு தனியார் ஸ்கூலில் வந்து ஒரு இடம் வாங்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ தூரம் பெற்றோர்கள் முயற்சி எடுக்கிறாங்களோ, அந்த முயற்சியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வரிசையில் நிற்கிற மாதிரி அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணுங்கிறது முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை. அதுக்கு வந்து பாடநூல் கழகம் எவ்வளோ தூரம் வந்து உதவி செய்ய முடியுமோ அதற்குரிய பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நான் வந்து ஆசிரியராக இருந்த பொழுது பிஎட் காலேஜில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஃபார்முலா என்னென்னா, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். தெரிந்ததிலிருந்து தெரியாதது, புரிந்ததிலிருந்து புரியாதது, எளிமையானதிலிருந்து கடினமானது, இதுதான் வந்து ஒரு கல்வியினுடைய மிகப்பெரிய நோக்கம். தெரிந்த விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். ஒரு பாடநூல்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். அவன் எடுத்து படிக்கும்பொழுது அவனுக்கு தெரிந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து தெரியாத விஷயத்தில் கொண்டு போய் அந்த பாடத்திட்டத்தை முடிக்கணும். அதிலிருந்து ஒரு அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை. அதனால் இந்த பாடத்திட்ட குழுவை பற்றி முழுமையாக இந்த அலுவலகத்தை பற்றி இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது, இதில் மாணவர்களுக்கு அந்த பாடநூலை இலவசமாக வழங்குகின்ற அந்த பணியும் இந்த துறை தான் செய்து கொண்டிருக்கிறது. அது இங்கே வந்த பிற்பாடு எனக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, இந்த கார்ப்பரேஷன், இந்த கல்வியியல் கழகம், பாடநூல் கழகத்தில் புத்தகங்களை விற்கின்ற அந்த லாபத்தொகையை வைத்து தான் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளமே வழங்கப்படுகிறது. அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு சுய நிறுவனமாக, சுயசார்பு நிறுவனமாக இது செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுயசார்பு நிறுவனத்திற்கு ஒரு தலைவராக என்னை பொறுப்பேற்க வைத்தது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால் இந்த பாடநூல் கழகத்தை, கல்வியியல் கழகத்தை எவ்வளவு சிறப்பாக
என்னுடைய காலகட்டத்தில் லியோனி இந்த காரியத்தை செய்தார் அப்படிங்கிற அந்த முத்திரையை பதிக்கின்ற அளவிற்கு இந்த துறையை நான் கொண்டு செல்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதியாக பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவர் வந்து எண்ணற்ற ஒரு பணிகளை செஞ்சிருக்காரு. அவரை பற்றி வருங்கால சந்ததியினர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாடத்திட்டத்தில் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது சம்பந்தமாக நீங்கள் பரிந்துரை அனுப்பிங்களா? அதாவது நான் 11th படிக்கும் பொழுது தமிழ் பாடத்தில் முதல் பாடமே அண்ணாவின் பட்டமளிப்பு விழா பேருரை, அதான் எங்களுடைய தமிழ் பாடத்தில் முதல் பாடம். அதை என்னுடைய தமிழாசிரியர் நடத்தும் பொழுது அண்ணா பேசிய அந்த பேச்சை அண்ணாவினுடைய குரல்லே நடத்தினார். அப்போ நான் அந்த 11th வகுப்பு படிக்கும் பொழுது அவர் பேசி நடத்தியது இன்னும் என் மனசில் பதிவாயிருக்கு. ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும், இன்றைய சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம், பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர், பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா, புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக, பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. அண்ணாவினுடைய பேச்சை ஒரு தமிழ் பாடத்தில் முதல் பாடமாக நான் வந்து 11th படிக்கும் பொழுது 1969-71 வரைக்கும் நான் படித்த காலகட்டத்தில் பாடத்தில் அண்ணாவினுடைய பேருரையை ஒரு பாடமாகவே வைத்திருந்தார். காரணம் அன்னைக்கு அதே பாடத்திட்டத்தை உருவாக்கியது ஒரு பாடநூல் கழகம்தான். அதனால் இப்போ என்னுடைய காலகட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின்படியும் மாண்புமிகு கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய ஆலோசனையின்படி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இலக்கிய பணி, கல்விக்காக அவர் செய்த பணி, பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய பணி, இன்றைக்கி சாதாரண பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சிகளை எல்லாம் தொகுத்து 1வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அடிப்படையிலேயே கலைஞர் அவர்களை பற்றி வருங்கால சமுதாயம் பாடநூல் வழியாக தெரிந்து கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின்படியும் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களுடைய ஆலோசனையின்படியும் அந்த கலைஞர் அவர்களை பற்றிய பாடத்தை கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுக்கும். முதலமைச்சருடைய பொறுப்பு வழங்குதல் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்குன்னு பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதில் மரியாதைக்குரிய ஐயா இறையன்பு அவர்களை வந்து தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்க வைத்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு செயல் அப்படின்னு பொதுமக்கள் எல்லோருமே பாராட்டுறாங்க. காரணம் அவர் ஒரு பேச்சாளர், எங்களை மாதிரி அவர் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், பட்டிமன்ற நடுவர் வேற இறையன்பு ஐயா அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு தலைமைச் செயலாளராக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்க வைத்தது இலக்கியவாதிகள் பேச்சாளர்கள் அனைவருக்குமே கிடைத்த ஒரு மாபெரும் பெருமை அது. தலைமைச் செயலாளராக ஒரு இலக்கியவாதி அமர்ந்திருப்பது, அதே மாதிரி விளையாட்டுத்துறையிலும் பொதுப்பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை டிஜிபியாக நியமித்திருப்பதும் அதே போல தான். காரணம் அவரும் வந்து உடலினை உறுதி செய்யின ஒரு நூலினுடைய ஆசிரியர். அவருடைய பேச்சுக்கு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. அவரை வந்து காவல்துறை தலைவராக போட்டிருக்கார். அது மாதிரி முதலமைச்சர்களுடைய தேர்வுகள் எல்லாமே சரியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 30 ஆண்டுகள் ஆசிரிய பணியில் இருந்தவர் தான் இந்த பாடத்திட்ட குழுவில் இடம்பெறணும்னு முதலமைச்சர் முடிவெடுத்திருப்பது உண்மையிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு.